வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டில் நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. வரப்போகிற வாரத்தில் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அந்த டைமில் வந்து நம்ம லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ETF இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் மணப்புரம், டாடா பவர், IDFC, ஃபர்ஸ்ட் பேங்க், ITC இதை பற்றியும் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வெங்கி, சொனாட்டா சாஃப்ட்வேர், தங்கமயில் இதை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து டாடா பவரை வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா, பவர் செக்டரில் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ், ITC, IDFC, ஃபர்ஸ்ட் பேங்க், கர்நாடகா பேங்க் இது எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி டைமில் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. சுமித்ராங்கிற பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ETF இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ETF மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ETF கம்பேர் பண்ணுறப்ப மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே கம்மியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெகுலர் பிளானா டைரக்ட் பிளானான்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஓப்பன் என்டடா, க்ளோஸ் என்டடா, இல்லை க்ரோத் ஓரியன்டா, இல்லை டிவிடெண்ட் ஓரியன்டா அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ETF இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ஒரு சில ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்டில் க்ரோத்தில் ஓப்பன் எண்டட் செலக்ட் பண்ணால் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஃபண்டை பொறுத்து அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து ETF கன்சிடர் பண்ணுங்கள். ETF இல்லாத ஃபண்ட்ஸ் ஏதாச்சும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இப்போ நம்ம சொன்ன மாதிரி டைரக்டில் ஓப்பன் எண்டடில் க்ரோத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீராங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து தங்கமயில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. தங்கமயில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா அதை சேல் பண்ணிட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. தங்கமயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மணப்புரம் வந்து கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனி. இதுக்கு ப்ராப்பரான ஆல்டர்னேட்டிவ் நீங்க வந்து கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டைட்டன் இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. இல்லை எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மணப்புரம் முத்தூட் ஃபினான்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தங்கமையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு போல டைட்டன் இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிலாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அதை செல் பண்ணவே தேவையில்லை. லைஃப் டைமில் லாங் டேர்ம் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். தங்கமயில் வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை சுவிட்ச் ஓவர் பண்ணி நீங்க டைட்டன் இந்த மாதிரி கம்பெனிக்கு மூவ் பண்ணிக்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நீங்க கோல்டு கம்பெனிஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா மணப்புரமும் முத்தூட்டும் நல்ல ஆல்டர்னேட்டிவ் தான். முத்தூட் ஃபினான்ஸை விட இப்ப மணப்புரம் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க முத்தூட் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கு, இருந்தாலும் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து லீடரா இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸ் தான் டாப் பிளேயரா இருக்காங்க. மணப்புரமும் நல்ல கம்பெனி தான். ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து ஒரு கரெக்டான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. நீங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனியில வந்து 50% கன்சிடர் பண்ணுங்க, ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல வந்து 50% கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி கூட நம்ம வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவா வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில ஒரு 50%, ஃபினான்ஸ் கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனியில ஒரு 50% கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து வெங்கி ஷேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. வெங்கியை வந்து நம்ம பெருசாக ஃபாலோ பண்ணது கிடையாது. இவங்க வந்து நிறையா ஃபுட் ப்ராடக்டில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க, நிறையா ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து சொனாட்டா சாஃப்ட்வேரை பற்றி கேட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தாலுமே மார்க்கெட்டில் இப்போ மார்க்கெட் லீடராக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இதை விட அட்ராக்டிவான PE ரேஷியோவில் கிடைக்குது. இது நல்ல கம்பெனி, அதாவது 10,000 crore மேலே இருக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே இதோட குவாலிட்டியான கம்பெனியெலாம் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸ்லேயே வந்து இப்போ இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே கிடைக்குது. மேபி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மால் கம்பெனியை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக அட்ராக்டிவான லார்ஜ் கேப் கம்பெனியை கன்சிடர் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்.
வெங்கிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அனிமல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட், பயோ செக்யூரிட்டி ப்ராடக்ட், பயோடெக், ஹியூமன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட், எக் பவுடர், எஃப்எம்சிஜி, வேக்சின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஃபீட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு 5,000 crore கீழே இருக்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியா தான் இருக்கு. நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லயே லாங் டேர்ம் அப்படின்னா நீங்க ஒரு சில கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ணலாம். அது மணப்புரம் ஃபினான்ஸ், டாடா பவர், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ITC, இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனி எல்லாமே நீங்க லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். கம்பெனி எல்லாமே ஓரளவுக்கு இப்ப அட்ராக்டிவான டீசென்டான ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE 20 இருக்கு. இது கம்பெனியோட PE வந்து 6.54 இருக்கு. ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. இது 52-week ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 207 rupees இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 160+ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஃப்ரைடே மார்க்கெட் டைம்லயே ரெக்கார்ட் பண்ணதுனால மேபி சி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல லைட்டா டிஃபர் ஆகலாம். இருந்தாலுமே இது முத்தூட் ஃபினான்ஸை விட கொஞ்சம் சீப்பராக ட்ரேட் ஆகிறதுனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கை வந்து டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இது நல்லா ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதோட இண்டஸ்ட்ரி PE 12.58 இருக்கிறதுனால இது வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிற HDFC, ICICI, கோட்டக்கு ஈக்குவலாகவே வந்து PE ரேஷியோ ட்ரேட் ஆகுது. இது க்ரோத் ஓரியன்ட் பேங்க் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ITC வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு. பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் லீடிங் பிளேயரா இருக்கிறது டாடா பவர். இந்த கம்பெனிக்கு மெயின் டிராபேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.66 இருக்கு. அதர்வைஸ் இந்த ஸ்டாக் வந்து எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 10 years பவர் செக்டர் வந்து மார்க்கெட்ல, அதாவது இந்தியன் மார்க்கெட்ல வந்து எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ண போகுது. அதனால இந்த கடன் எல்லாமே இவங்க குறைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டாடான்ற பெரிய பிராண்டு கீழே இருக்கிறதுனால மேபி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் இந்த கடனையும் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல மணப்புரம் ஃபினான்ஸ், IDFC, ITC, டாடா பவர் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் கம்பெனிஸ் வெங்கி, சோனாட்டா சாப்ட்வேர், தங்கமயில், இந்த மாதிரி கம்பெனிக்கு போதில் இதை விட குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து இதே செக்டர்ல நமக்கு அவைலபிளா கிடைக்குது. அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்ப தங்கமயில பொறுத்த வரைக்கும் ஆனா PE ரேஷியோ பிரகாரம் இண்டஸ்ட்ரி PE 25 இருக்கு. கம்பெனியோட PE வந்து 27 இருக்கு. இதை விட மார்க்கெட் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்க கல்யாண் டைட்டன் வந்து கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருந்தாலும் நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல 10 years மேல நம்ம ஹோல்ட் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டைட்டன் இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனியை கொஞ்சம் வேல்யூஷன் காஸ்ட்லியா இருந்தாலும் அதை செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இப்ப வந்து நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருச்சு தங்கமயில் ஜுவல்லரி. இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இதோட 52-week 1,550 வரைக்கும் போச்சு. இப்ப கரெக்ஷன் ஆகி 1,200 ரேட்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உண்மையுமே வந்து இந்த ஸ்டாக்கோட ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வெங்கிஸை பொறுத்த வரைக்கும் 2,500 crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியா இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 31 இருக்கு. கம்பெனியோட PE 31 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ் அவாய்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். சொனாட்டா சாப்ட்வேர் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இண்டஸ்ட்ரி PE வந்து 35 இருக்கு. கம்பெனியோட PE வந்து 35 இருக்கு. ஸோ நம்ம சாஃப்ட்வேருங்கிறப்ப இதை விட குவாலிட்டியான கம்பெனிஸ் லாஜிக்கா கம்பெனிஸே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவாய்ட் பண்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். மார்க்கெட்ல வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா குவாலிட்டியான கம்பெனிஸ்ல நம்ம வந்து லம்சம் மூலம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ப்ராப்பரான கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா SIP மூலம் கூட இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், என்ன ஸ்டாக் செல் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டுருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். கார்ப்பரேட்டில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, நம்மளோட இந்திய எக்கனாமியை பற்றி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டுருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவையும் ஹெல்த்தியாக பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.